கோவையில் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக ரத்தினம் கல்விக்குழுமம் மற்றும் ஃப்ரெஷ் வாய்ஸ் ஆப் சார்பாக இரத்தினம் கல்லூரி வளாகத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஃப்ரெஷ் வாய்ஸ் ஆப் சார்பாக ரத்தினம் டெக்ஸான் வளாகத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் பொள்ளாச்சி என கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக இதற்கான துவக்க விழாவில் வேலைவாய்ப்பு முகாமை கல்லூரியின் தலைவர் மதன் செந்தில் தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் மற்றும் ஏக்லைவ் டெக் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் கோகுல் ரங்கராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களான எல் எம் கேபிட்டல் கேஜிஐஎஸ்எல் உட்பட பல்வேறு துறைகளை சார்ந்த நிறுவனங்கள் கலந்து கொண்டு நிறுவனங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கின்றன முகாம் குறித்து தலைமை செயல் அதிகாரி மாணிக்கம் கூறுகையில் இளங்கலை முதுகலை பட்டம் பெற்றவர்கள் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ துறையில் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பட்டம் பெற்றவர்கள் மற்றும் அதற்கு முன்னதாக பட்டம் பெற்றவர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் இப்பொழுது அதற்கும் கூடுதலாக எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் வணக்கம் நான் ரத்னம் காலேஜினுடைய சிஓ பேசுகிறேன் ஆக்சுவலாக நாங்கள் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் எவ்ரி இயர் வந்து நம்ம ஃப்ரெஷ் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப் கூட சேர்ந்து நம்ம வருஷ வருஷம் ஒரு மெகா ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஃபேக்ட் ஜாப் ஃபேருங்கிறத நம்ம லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஜென்ரலாக ப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டியூஷன்ஸில் நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இதுலேயே வந்து எங்களோடய ஸ்டூடண்ட்ஸ் ப்ளஸ் மற்றவங்களுக்கு பண்ணுறோம் பட் இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக எவ்ரி இயர் நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் நியர்லி ஃபைவ் தௌசண்ட் பீப்பிள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருக்காங்க இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் கூட தௌசண்ட் ப்ளஸ் ஜாப்ஸ் கொடுத்தோம் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஜாப் ஃபேர் வந்திருந்தாங்க ஸோ இந்த வருஷம் நம்ம ரத்ரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனும் அந்த ஃப்ரெஷ் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பும் சேர்ந்து இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறோம் நிலைய தேர்ட்டி ஃபைவ் கம்பெனிஸ் இந்த வருஷம் இப்போ வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐடி ஐடிஎஸ் எலக்ட்ரானிக் செக்டார் சிவில் செக்டார்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பிஎஃப்எஸ்ஐ எல்என்டி இன்ஃபோடெக் எல்என்டி கம்பெனிஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து நிறைய கம்பெனிஸ் இந்த டைம் வந்திருக்காங்க ஐ திங்க் நேர்லி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜாப் ஓப்பனிங்ஸ் இப்போ இது வரைக்கும் எங் எங்களுக்கு இருக்குது இப்போ வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பீப்புள் வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த ஜாப் ஃபேர் மூலமாக ஐ திங்க் நீங்கள் முடிக்கிறதுக்கப்புறம் நெய்லி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி எதிர்பார்க்கப்படுகிறோம் இது வந்து நம்மளுடைய காலேஜினுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் சயின்ஸ் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம இந்த மாதிரி ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் இல்லைன்னு இருக்காங்க பட் இந்த கொரோனா டைம்லையும் நிறையா ஜாப் ஆஃபர் இருக்குது அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் போதும் கண்டிப்பாக இது வந்து பயங்கர ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இல்லை கம்பெனிஸ் கம்பெனிஸ் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் மதுரை கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வந்திருக்காங்க ஃபார்மசி செக்டர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க பேக்கேஜஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்டில் மினிமம் ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் இப்போ ஜாப் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் வெல்ஸ் சிலர்ஸ் வந்து இன்டர்ன்ஸும் எடுக்கிறாங்க இப்போ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இமீடியேட் பிளேஸ்மெண்ட்ஸான ஆக்டிவிட்டிக்கான இதையும் ப்ளேஸ்மெண்ட்டே கொடுத்துட்றாங்க இன்ஃபேக்ட் ஆஃபர் கொடுத்துட்றாங்க அதில் பார்த்திங்கன்னா அதான் இந்த செக்டார் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஐடியில் இருக்காங்க ஐடிஎஸ்ல இருக்காங்க பேங்கிங் இருக்காங்க ஃபினான்ஸில் இருக்காங்க ஃபார்மசியில் இருக்காங்க இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா சிவில் எலக்ட்ரானிக்ஸு அந்த மெக்கானிக்கல் ரூட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸும் இன்றைக்கி பார்ட்டிசேட் பண்ணுறது எல்எம்டபுள்யூலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து லீடிங் இண்டஸ்ட்ரீஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்க ஆக்சுவலாக